ஏஞ்சல் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பிரகாசித்து ஜொலிக்கும் பெண்கள் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கிறேன். நீங்க எல்லாரும் மறுபடியும் எங்களோட இணைஞ்சிருக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இங்க நம்ம கூட நேர்லி, ஏஞ்சலினா, கார்னியா இருக்காங்க. உங்களையும் நான் வரவேற்கிறேன். எல்லாரும் ரிலாக்ஸ்டா உட்காருங்க. எங்களோட இந்த நிகழ்ச்சியில அற்புதமான உரையாடல்ல கலந்துக்கங்க. இன்னைக்கு நாம போன வாரம் பார்த்த அதே தலைப்பை பத்தி தான் நாம பேச போறோம். நாம பார்த்த அந்த தலைப்பு கீழ்ப்படிதல். தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுனால கிடைக்கக்கூடிய சில நன்மைகளை பத்தி பேசணும். அதே மாதிரி கீழ்ப்படியாம இருக்கிறதுனால வர தீமைகளை பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஒரு மனிதன் செய்யற பாவத்தினால நாம எல்லாருமே பாவிகளானோங்கிறதையும் பார்த்தோம். அதாவது அந்த ஒரு மனிதர் செய்த பாவம் அவருடைய இயல்புகளை தாண்டி வந்த அந்த சந்ததியினர் மேல வழி வழியா அவர்கள் மீதும் வருதுங்கிறத நாம பார்த்தோம். அவருடைய பாவ சிந்தனை அவருடைய சந்ததி மேல இருக்கு. அதே மாதிரி அந்த மனிதருடைய சந்ததியினரோ அந்த பாவத்திற்கு ஏற்ற மாதிரி இருக்காங்க. ஆனால் தேவனுக்கே மகிமை, அவர் ஒரே ஒரு மனிதரை அனுப்பினார். அவருடைய தூய்மையின் மூலமாக, அவருடைய தியாகத்தின் மூலமாக நாம் அனைவருமே நீதிமான்களாக மாறலாம். நம்மிடம் இருந்து முற்றிலுமாக மாறிப்போன சிந்தனைகளும் மனப்பான்மைகளும் செயல்களும் கூட இந்த மனிதர் மூலமாக மறுபடியும் நேர்மையானவைகளாக மாறலாம். அந்த மனிதர் இயேசு கிறிஸ்து. ஆமா, இப்ப நாம தொடர்ந்து பேசலாம். போன வாரம் நாம இந்த கீழ்ப்படிதல்னால கிடைக்கிற நன்மைகளை பத்தி பேசணும். தொடர்ந்து வேற நன்மைகளை பத்தி உங்களுக்கு ஞாபகம் வருதா? கீழ்ப்படுகிறதுனால நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள். ஒரு நிலையான நீண்ட வாழ்க்கைய நமக்கு கீழ்ப்படிதல் கொடுக்குது. இந்த நேரத்துல எனக்கு ஒரு வேத வசனம் ஞாபகத்துக்கு வருது. உபாகமம் 4:40 வசனம் சொல்லுது, நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாயிருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாயிருக்கும்படிக்கும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கை கொள்ள கடவாய் என்றான். இந்த அற்புதமான வசனம் பாருங்க. நிச்சயமா நம்ம ஆண்டவருடைய கட்டளையின்படி நடக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும். சாத்தான் நமக்கு என்ன சொல்லுவான், நீ அந்த வார்த்தைகளின்படி நடந்தா எல்லாம் பாழாயிடும், இப்படி கீழ்ப்படிஞ்சு நடந்தா இப்படி நடக்கும், அப்படி நடக்கும், துன்பப்படுவீங்க, துன்புறுத்தப்படுவீங்க. ஆனா ஆவியின் வழியில இத பார்த்தா, ஆண்டவருடைய பார்வையில இந்த விஷயங்களை பார்த்தா எல்லாம் சரியானதா இருக்கும். நம்முடைய வாழ்வு ஒரு நிலையான வாழ்வா இருக்கும். சரியா சொன்னீங்க. இது ரொம்ப அற்புதமான ஒரு வசனம். ஆமா ஆமா, உண்மைதான். நீயும் உனக்கு பின்வரும் பிள்ளைகளும்ன்ற வசனம் எனக்கு பிடிச்சிருக்கு. நாம ஆண்டவருடைய சொற்படி கேட்டு அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா, அதை நம்ம பிள்ளைகள் பார்த்தாங்கன்னா, அவங்களுடைய எதிர்காலத்துல அவங்களும் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த பிள்ளைகளா தான் நிச்சயமா வாழ்வாங்க. அது மட்டும் இல்ல, நான் என்னுடைய வாழ்க்கையில இந்த அற்புதத்தை உணர்ந்திருக்கேன். இவங்க சொல்றது முற்றிலும் உண்மை. ஏன்னா நான் வாழ்க்கையில நிறைய பெண்களை கடந்து வந்திருக்கேன். அவங்க எனக்கு கடிதங்கள் மூலமா சொல்லி இருக்காங்க. சில பேர் நேரடியாவே என்கிட்ட வந்து பேசி இருக்காங்க. என்னுடைய பிள்ளைகள் ரொம்ப முரட்டத்தனமா இருக்காங்க. என்னுடைய பசங்க எனக்கு கீழ்ப்படியறதே கிடையாது, என்னை எதிர்த்து பேசுறாங்க. நான் இந்த பெண்கள் கிட்ட மிகுந்த அன்போட என்ன சொல்லுவேன்னா, நீங்க பின்னோக்கி பாருங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்குமான உறவு எப்படி இருந்திருக்கு, உங்களுடைய கணவருக்கும் ஆண்டவருக்கும் எப்படியான உறவு இருந்திருக்கு, நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம இருந்திருக்கீங்களா, நீங்க விரும்பாத ஒன்ன ஆண்டவர் செய்ய சொல்றாரா, நீங்க உங்க சபையில இருக்கிறவங்களை எதிர்க்கிறீங்களா, இல்ல உங்களுடைய கணவரை எதிர்க்கிறீங்களா. அப்படி யாராவது ஒருத்தர் உங்களுக்கு எதிரா கோபமா நடந்துக்கிறத உங்க பிள்ளைகள் பாக்குறாங்க இல்லையா, அவங்களும் கத்துக்கிறாங்க. பார்த்து கத்துக்கிறது தான் நம்ம செயல்களோட தான் இது எல்லாமே ஒன்றிணைஞ்சிருக்கு. இது வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும். அதாவது விதை விதைக்கிற மாதிரி. உண்மைதான், நம்முடைய பிள்ளைகள் அதைத்தான் பின்பற்றுவாங்க. ஆண்டவர் நமக்கு காட்டுற பாதையில நடக்கிறத விட்டுட்டு நாம இந்த உலகப்படியான சில காரியங்களுக்குள்ள நாம நம்மளையே ஈடுபடுத்தும் பொழுது என்ன நடக்குது சொல்லுங்க. நம்மளுடைய பிள்ளைகள் உலகப்படியான வாழ்க்கைக்குள்ள இன்னும் ஆழமா போறாங்க. ஏன்னா அவங்க தேவனிடத்துல நெருங்குறது. சில நேரங்கள்ல நம்ம குழந்தைகளோட ரட்சிப்பை விட்டுட்டு அவங்கள தொலைச்சிடுவோமோன்னு பயப்படுறோம். ஆமா இல்லையா? ஆனா அதே சமயம் இது எல்லாமே சரியாயிடும் நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சா. ஏன்னா கீழ்ப்படிதல் தான் ஒரு நல்ல வாழ்க்கைய கொடுக்குது. அது உண்மைதான். அதனால கிடைக்கக்கூடிய சில நன்மைகளை பத்தி பேசும்பொழுது இந்த நேரத்துல
உங்க நினைவுக்கு ஏதாவது வருதா? ஆமா, இந்த நேரத்துல எனக்கு ஒரு வாக்கியம் தான் ஞாபகத்துக்கு வருது. அது என்ன சொல்லுதுன்னா, கீழ்ப்படிதல் மெய்யான சத்தியத்தை குறித்த ஒரு ஞானத்தை நமக்கு கொடுக்குது. இது ஒரு நல்ல வாக்கியம். அதோட கூட வேதாகமத்தில் யோவான் 8:31 வசனங்கள் என்ன சொல்லுதுன்னா, இயேசு தன்னை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராயிருப்பீர்கள், சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். இந்த நேரத்தில் எனக்கு இன்னொரு வேதாகம வசனம் கூட நினைவுக்கு வருது. அது என்ன சொல்லுதுன்னா, அதற்கு இயேசு கலப்பையின் மேல் தன் கையை வைத்து, பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்திற்கு தகுதியுடையவன் அல்ல. இந்த வசனம் என்ன அதிகமா சிந்திக்க வச்சது. அது ஏன்னா, இயற்கையில பாத்தீங்கன்னா, அதாவது ஆண்டவரை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கடந்த கால வாழ்க்கை மனசுல ரொம்ப ஆழமா பதிஞ்சிருக்கும். எல்லாமே நம்ம பழைய நாட்கள்ல நோக்கி போகும். நாம என்ன கேட்டோம், என்ன பார்த்தோம், அப்பா அம்மா என்ன பண்ணாங்க, தாத்தா பாட்டி என்ன பண்ணாங்க. ஆனா தேவனுடைய வசனங்களை கை கொண்ட பிறகு என்னோட வாழ்க்கையில அநேக மாற்றங்கள் நிகழ்ந்தது. அந்த நாட்கள்ல நான் அநேக பிரசங்கியார் சொல்றத கேட்டிருக்கேன், நானும் புத்தகங்கள்ல படிச்சிருக்கேன். அது என்னன்னா, கடந்த காலத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறது சாத்தான் மட்டும்தான். அதுலயும் குறிப்பா அது உபத்திரவத்தின் நாட்களா இருந்தா. எந்த நேரத்துல எனக்கு இந்த விஷயம் புரிய ஆரம்பிச்சதோ, அப்பவே நான் கடந்த காலத்தை பத்தி நினைக்கிறத நிறுத்திட்டேன். முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதுதான். அதனால நான் எதிர்காலத்தை நோக்கி பார்த்தேன். ஆண்டவருடைய விருப்பத்தை நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டவர் சொன்ன வார்த்தைகளை நான் முழுமையா ஏத்துக்கிட்டேன். என்னை விசுவாசித்து ஏற்றுக்கொள்பவர்களுக்கு ஒரு பாதையை நான் வைத்திருக்கிறேன். அந்த குறுகிய பாதைக்கு நுழைவாயிலாக இருப்பவர் இயேசு. இந்த விஷயங்கள் எல்லாமே சேர்ந்துதான் என்னோட வாழ்க்கையில ஒரு முக்கியமான நோக்கத்தை கொடுத்துச்சு. அதை நோக்கி தான் நான் பயணிச்சு. அப்போ அநேக நன்மைகள் எனக்கு வந்தது. இன்னும் வேற ஏதாவது இருக்கா ஏஞ்சலின், நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? குறிப்பா வேற ஏதாவது ஆண்டவருடைய நன்மைகளை பத்தி? நான் வேலை செஞ்சப்போ நடந்த ஒரு விஷயம் எனக்கு நல்லா ஞாபகத்துல இருக்கா. நாம ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்தோம்னா, நம்மளோட எதிரிகளை கூட நமக்கு சமாதானப்படுத்த செய்வார். அப்படியான அருமையான அனுபவம் என்னோட வாழ்க்கையில எனக்கு நடந்தது. ஆண்டவரோட வலு பெற உங்களோட உறவு, அவரு உங்களோட எதிரிகளை கூட உங்க கூட சமாதானமா இருக்கும்படி செய்யறாரு. அவங்க உங்களுக்கு உதவிகளை கூட செய்வாங்க. நான் ரொம்ப தெளிவா உணர்ந்த ஒரு வேத வசனம் இருக்கு. ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, என்னோட கம்பெனி என்ன சிட்னிக்கு மாத்தும் பொழுது, நீ அங்க போகாத, அங்க போனா ரொம்ப கஷ்டப்படுவேன்னு சொன்னாங்க. ஆனா நான் உங்ககிட்ட சொன்ன வேதாகமம் என்ன சொல்லுதுன்னா, நீங்க உங்க எதிரிகளோட சமாதானமா நடக்கும் பொழுது அவங்கள நீங்க கை கொள்றீங்கன்னு சொல்லுது. அவங்க உங்களோட நண்பர்கள் ஆகுறாங்க, பெரும் ஆசீர்வாதங்கள் உங்களை வந்து சேரும். இன்னொரு உண்மை என்னன்னா, நடைமுறை வாழ்க்கையில பார்க்கும் பொழுது உங்களுக்கு நடுவுல கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனா நமக்குள்ள இருக்கிற ஆவி ஆண்டவரோட சமாதானத்துல இருக்கு. அவரு உள்ள இருக்கும் பொழுது உங்களுக்குள்ள எண்ணங்களும் செயல்களும் சமாதானத்துல இருக்கு. அந்த நேரத்துல உங்களுக்கு எதிரா இருக்கிறவர்கிட்ட நீங்க பேசும் பொழுது, இறுதியில ஆண்டவர் மேல உங்களுக்கு இருக்கிற அன்பு எல்லாத்தையுமே மாத்திடும். உண்மையும் கூட வேதாகமத்துல மத்தேயு 7:21 ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அதனால ஆண்டவரோட நாம நெருக்கமாகிறது ரொம்ப முக்கியமானதா இருக்கு. அப்படி நெருக்கமா இல்லைன்னா அவர் சொல்றது நமக்கு எப்படி கேட்கும்? நமக்குள்ளே இருந்து பேசும் ஆவியானவரின் குரல் நமக்கு நிச்சயம் கேட்கவே கேட்காது. நாம ஆண்டவருடைய அன்புல தான் வளரணும், இல்லைன்னா அவர் என்ன சொல்றாருங்கிறத நிச்சயமா நம்மால தெரிஞ்சுக்க முடியாது. இங்க வேத வசனம் சொன்னது போலவே நாம கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்லிக்கிட்டு நமக்கு விருப்பமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருப்போம். எனக்கு இதை கொடுங்க, அதை கொடுங்க, இதை சரி பண்ணி கொடுங்க, அதை சரி பண்ணி கொடுங்கன்னு நாம கேட்டுக்கிட்டே இருப்போம். அவர் நமக்கு தேவையான எல்லாத்தையும் தரக்கூடிய வல்லவர் தான்.
ஆனா நாம அவருக்கு ஊழியம் செய்கிறவர்களாக மட்டும் இருக்கணும். அவர் நமக்கு செய்யறது அவருடைய அன்பால செய்யறாரு. ஆமா, அதனால அவருடைய மக்கள் கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றத அவர் விரும்பல. உண்மை, அவர் நம்ம கிட்ட விரும்புறதெல்லாம் அவருடைய வார்த்தைகளை நாம தொடர்ந்து கேட்கணுங்கிறது தான். அவரையே நினைச்சுக்கிட்டு இருக்கணும். இதை குறித்து ஆண்டவர் என்ன சொல்றாரு, அதை பத்தி அவர் என்ன சொல்றாரு, இதுக்கு நான் என்ன பதில் சொல்லணும், ஆண்டவரே நான் என்ன செய்யணும்னு அவர்கிட்ட கேட்கணும். மேலும் ஆண்டவரே, இந்த நாள் முழுக்க நான் தியானிக்க நீர் எனக்காக என்ன வார்த்தையை வைத்திருக்கிறீர் என்று கேட்கணும். அந்த மாதிரியான ஒரு நட்பு நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வளர்ந்துகிட்டே இருக்கணும். அப்போ ஆண்டவர் பேசுற குரல் உங்களுக்கு கேட்கும். அவர் சொல்லுவாரு, நீ அந்த கடைக்கு போகணும்னு சொல்லுவாரு, நீ தேடிக்கிட்டு இருக்கிறது உனக்கு அங்க கிடைக்கும்னு சொல்லுவாரு. இது எனக்கு நேத்து நடந்தது. நான் ஆவலோடு ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டு இருந்தேன், ஆனா அதை கண்டுபிடிக்க முடியல. அதுக்கப்புறம் தான் நான் யோசனை பண்ணி, ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் அந்த பொருளை பத்தியே யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், என்னை வழி நடத்துங்க, எங்க நான் அதை கண்டுபிடிக்க, ஆண்டவர் தான் எங்க போகணும்னு சொன்னாரு. உடனே என்னோட பொண்ணு நாரிஸுக்கு ஃபோன் பண்ணேன், நீ எங்க இருக்கேன்னு கேட்டப்போ சரியாவ அந்த கடையில தான் இருந்தா, நீ அந்த கடைக்கு போன்னு சொன்னாரு. உடனே நான் அங்க போனேன். சில நிமிஷங்கள்லயே எனக்கு தேவையானதை நான் அங்க கண்டுபிடிச்சேன். ஆண்டவரோட இணைந்து நடக்கிறதுங்கிறது ஒரு அற்புதமான காரியம். ஏன்னா அவருடைய வார்த்தைகளை கேட்டு நம்ம கீழ்ப்படிஞ்சு நடக்கிறோம். நான் சொல்லியிருக்கலாம், இல்ல அந்த கடையில கிடைக்காது, நான் வேற எங்கேயாவது பாத்துக்கிறேன், என்னுடைய வேற சிந்தனையில சொல்லியிருக்கலாம். நான் கீழ்ப்படிய முடிவெடுத்தேன், அவ்வளவுதான். நேரா நான் அந்த கடையில தான் போய் நின்னேன். அதனாலதான் இந்த கீழ்ப்படிதல்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அப்பதான் நாம அவருடைய குடும்ப உறுப்பினரா மாறுறோம். அவர் சொல்றாரு, கீழ்ப்படியும் போது என்னுடைய குடும்ப உறுப்பினர் ஆகுறீங்கன்னு. ஆமென். இந்த மாதிரி விஷயங்களை பகிர்ந்துக்கும் போது அது நமக்கு ஊக்கத்தை கொடுக்குது. இந்த மாதிரி பகிர்ந்துக்கும் போது நாம எதிரிய நேசிக்கணும்னு மட்டும் அந்த இடத்துல சொல்றது இல்ல, உண்மையாவே கர்த்தருடைய அன்பை நீங்க எல்லாருக்கூடையும் பகிர்ந்துக்கிறீங்க. கிறிஸ்துவுடைய அன்பையும் அவருடைய குணத்தையும் எல்லாருக்கூடையும் நீங்க பகிர்ந்துக்கிறீங்க. அது எவ்வளவு நல்ல விஷயம். இந்த வசனத்தை பாருங்க, சங்கீதம் 16 என்ன சொல்லுதுன்னா, ஆகையால் என் இருதயம் பூரித்தது. ஏன்னா நீங்க ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சுங்க, அது அவருக்கு சமாதானத்தை கொடுத்தது, அதனால அவருடைய இருதயம் பூரிப்படைஞ்சது. அந்த சமாதானம் உங்களுக்குள்ள இருக்கும் போது நீங்க தாராளமா மத்தவங்களையும் நேசிப்பீங்க. நீங்க கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது அந்த சந்தோஷத்தை வெளியே கொண்டு வரலாம். அப்போ உங்க இருதயம் பூரிப்படையுது, உங்களுடைய உதடுகள் அவரை துதிக்கலாம். 100வது சங்கீதம் சொல்ற மாதிரி, அவரோட வாசல்ல துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசிங்கன்னு சொல்லுது. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த சமாதானம் இருக்குது, அதுதான் உங்களுக்குள்ள இருந்து வெளியேறுது. அது மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற இயேசுவை அது பிரதிபலிக்குது. இது எவ்வளவு அருமையான விஷயம். தங்களை சுத்தி மக்கள் சோகமா இருக்கிற ஒரு இடத்த யாராவது விரும்புவாங்களா சொல்லுங்க. இல்ல, யாரும் விரும்ப மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு நிச்சயம் விரும்ப மாட்டாங்க. ஏ, நானே அதை விரும்ப மாட்டேன். அப்படி மக்கள் சோகமா இருந்து எதிர்மறையாவே பேசி முகத்துல ஒரு சந்தோஷமே இல்லாம இருக்கிறத பார்த்தோம்னா எப்படா அந்த இடத்த விட்டு கிளம்பலான்னு நினைப்போம். ஆண்டவர் தம்முடைய இரக்கத்தின் காரணமா உங்களை அந்த நபர் பக்கத்துல கொண்டு போய் சேர்த்தால்தான் அது முடியும். அதாவது அது எதுக்குன்னா, உங்களுடைய அன்பை காட்டவும் அவங்களுக்கு மன உறுதியை கொடுக்கறதுக்காகவும் தான். அப்படி நிச்சயமா சந்தோஷமே இல்லாத ஒரு இடத்துல நாம இருக்கவே முடியாது. ஏன்னா ஆண்டவர் நம்மளை அப்படித்தான் படைச்சிருக்காரு. கீழ்ப்படிதல் மகிழ்ச்சியை கொடுக்குது. அப்படி நம்ம மகிழ்ச்சியா இருக்கும் போது எல்லாருக்கும் நம்ம கூட இருக்கிறதுக்கு பிடிக்கும். நான் சொல்றது சரிதானே? நிச்சயமா. அப்போ உங்க எல்லாருக்கூடையும் இருக்கவும் பிடிக்கும். ஏன்னா நீங்க மகிழ்ச்சியின் ஊற்று போல அங்க இருக்கிறீங்க. உங்களுடைய மகிழ்ச்சிய மக்கள் பருகிறாங்க. உங்களுடைய சந்தோஷத்துல அப்படியே அவங்க மூழ்கி போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம உங்களிடத்துல ஒரு மிகுந்த பிரகாசம் அந்த நேரத்துல வெளிப்படுது. அதுலயும் முக்கியமா என்னன்னா, இந்த உலகம் அந்த ஒளியினால ஈர்க்கப்படுது. உண்மைதான். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவங்களை நோக்கி. ரொம்ப சரியா சொன்னீங்க. நீங்க ஆண்டவரோட வார்த்தையில நடக்கும் பொழுதோ இல்லைன்னா அவருக்கு கீழ்ப்படியும் பொழுதோ உங்களுடைய ஆவி ஒரு ஒளியினால நிரம்புது. ஆமா, அந்த ஒரு காரணத்தினாலதான் சந்தோஷமா இருக்கிறவங்களை நோக்கி
மக்கள் அதிகமா ஈர்க்கப்படுறாங்க. அவங்களுக்குள்ள அந்த ஒளி பிரகாசிக்குது, அந்த பிரகாசம் தான் அவங்களை நோக்கி ஈர்க்குது. ஆமா, உங்களுடைய உள்ளுணர்வுகள் அந்த இடத்துல பிரதிபலிக்குது. நீங்க சோகமா இருக்கும் பொழுது நீங்க வேற மாதிரியான ஒரு ஒளியை சுமக்குறீங்க. ஒளிங்கறத விட அது நாம இருள்னு சொல்லலாம். சரியா சொன்னீங்க, அங்க இருள் தான் பரவும். ஆமா, அந்த இருள் தான் சொல்லணும். உங்களுக்குள்ள மகிழ்ச்சி இருக்காது, நீங்க பிரகாசிக்க மாட்டீங்க. ஆமா, உள்ளிருந்து வரணும். இல்லையா, உள்ளிருந்து வரணும். உங்க உள்ளத்தின் ஆழத்துல இருந்து அது அப்படியே பொங்கி வெளியே வரணும். ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும்போது எல்லாமே அப்படிதான். சரியா சொன்னீங்க, சரியா சொன்னீங்க. இன்னைக்கு அநேக விஷயங்களை நாம பார்த்தோம். அது மட்டும் இல்ல, நிச்சயமா எனக்கு தெரியும் இன்னும் அதிகமா இருக்குன்னு. இதை பத்தி உங்களுக்கு ஏதாவது நினைவுக்கு வருதா? கீழ்ப்படுகிறதுனால நம்முடைய வாழ்க்கைக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் இன்னும் ஏதாவது இருக்கா? கீழ்ப்படிதலை பத்தி நாம பேசும்பொழுது இங்க இன்னொரு குறிப்பை பத்தி நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஆண்டவரால் நம்மை வழி நடத்த அனுப்பப்பட்டவரை நோக்கி நம்மளை வழி நடத்தது, இது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஆண்டவர் நாம இந்த உலகத்துல கத்துக்கணும்னு நினைக்கிறத, அதாவது ஆண்டவர் இந்த உலகத்துல எல்லாரையும் ஆண்டவரை நோக்கி வழி நடத்துபவரா நம்ம மாத்தணும்னு நினைக்கிறாரு. இங்க வேதாகமத்துல எபேசியர் 6:1 சொல்லுது, பிள்ளைகளே உங்கள் பெற்றோருக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படியுங்கள், இது நியாயம். அதே போல எபிரேயர் 13:17 சொல்லுது, உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடே அல்ல சந்தோஷத்தோடே அதை செய்யும்படி அவர்களுக்கு கீழ்ப்படிந்து அடங்குங்கள். அவர்கள் துக்கத்தோடே அப்படி செய்தால் அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்க மாட்டாதே. சரியா சொன்னீங்க. அப்படின்னா நம்ம யாருக்கு கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கு? தேவனுக்கு தான். நம்மளை வழி நடத்துகிற ஆவியானவருக்கு தான் நாம் கணக்கு கொடுக்கணும். அது ஏன்னா அந்த கீழ்ப்படிதல் இல்லை கீழ்ப்படுகிறதுனால பாதிப்பு ஏற்பட்டாலோ, அது கடினமாக இருந்தாலோ, இல்லை சந்தோஷப்படும்படியாக இல்லைனாலோ, அது ஆண்டவருடைய திட்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அதன் மூலமாக ஆண்டவர் எதையாவது நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதோட அந்த ஒரு காரியத்தினால தான் நான் நினைக்கிறேன் நாம் நம்மளை ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுக்கறது ரொம்பவும் முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும்னு வேதாகமம் நமக்கு சொல்லுது. நாம் அவங்களுக்கு உண்மையுள்ளவங்களாக இருக்கணும், கீழ்ப்படிந்து நடக்கணும், அதே போல் எப்பொழுதும் தயாராக இருக்கணும். அது கூட அவங்கள நம்ம ஜெப வாழ்க்கையில் மறக்கக்கூடாது. நம்மளை வழி நடத்துகிறவங்களையும் அவங்க குடும்பங்களையும், அவங்க தான் சாத்தானோட இலக்கு. அது மட்டும் இல்லாமல் வேதாகமம் நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்லுது, அவர்கள் தான் சாத்தானின் மிக முக்கியமான இலக்காக இருப்பார்கள் என்று. சாத்தான் முதல்ல அவர்களை தான் அழிக்க வருவான். அதனால சாத்தான் சபையினுடைய தலைவரையும் அவருடைய பிள்ளைகளையும் தான் பார்க்குறான். அதுவும் ரொம்ப நெருக்கமா. அதனால தான் அவங்களோட ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியமா தேவை. அவங்களுக்கு நாம ஊழியம் செய்யறது ஆண்டவருக்கே ஊழியம் செய்யறத போல. நீங்க சொல்றது சரிதான். இந்த வசனங்கள்ல இருந்து நான் அதை தான் கத்துக்கிட்டேன். ஆமா, நிச்சயம். ஆனாலும் இது குறித்து நாம எப்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும். நான் நினைக்கிற இந்த இறுதி நாட்கள்ல சபையோட கட்டமைப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முற்றிலுமா மாறிடும்னு. அந்த மாற்றம் நிகழக்கூடிய ஒரு நிலையில தான் சபையும் இப்ப இருக்கு. முன்பு இருந்தது போல இப்போ எதுவும் இருக்காது. என்னதான் மக்கள் அதுக்காக பாடுபட்டாலும், இல்லை பாரம்பரிய முறைப்படி தான் வச்சுக்கணும்னு நினச்சாலும், அதை மாற்றிக்கிட்டு இருக்கிறது ஆண்டவராக இருக்கிறார். ஆண்டவர் ஒரு அக்னியின் சேனையை எழுப்பி கொண்டிருக்கிறார். ஆண்டவரோட இணைஞ்சு நின்று ஆட்சி புரியும்படியா மக்களை முழுமையாக அவர் மாற்றிக்கிட்டு இருக்கார். ஆமாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது ஒரு ஜனநாயக அரசாங்கம் இல்லை, அது மக்களுக்கானதுங்கிறத புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் நம்மளை மாத்திக்கிட்டு இருக்காரு, நம்மளை தட்டி எழுப்புறாரு. நாம எல்லாரும் வலிமை மிக்கவர்களா மாறிக்கிட்டு இருக்கோம். சில நேரங்கள்ல மனித இயல்புல அதை நாம ஜனநாயகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், எல்லாருக்கும் பங்கு இருக்குன்னு யோசிக்கலாம். ஆனா அது அப்படி கிடையாது. பரலோக ராஜ்யத்துல முதல்ல பிதா இருக்காரு, அப்புறம் குமாரன், அடுத்து ஆவியானவர், கேருபீன், சேராபீன், கேருபீன்கள், சேராபீன்கள். ஆமாம், அதுதான் அந்த வரிசை. அதை தொடர்ந்து நீதிமான்களும் இருக்காங்க. நாம இதில் ரொம்ப ஆழமாக போக வேண்டியதில்லை. இதில் ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கான ஒரு இடம் இருக்குது. எல்லாருக்கும் சம பங்கு இருக்கிற மாதிரி இது ஒன்றும் ஜனநாயகம் கிடையாது. எல்லாத்தையும் நம்ம செய்கிறதா இருந்தால் கூட. எனவே இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்க போகிறது என்னன்னா, சபையில் ஒரு பெரிய மாற்றத்தை நாம எல்லாரும் சந்திக்க போகிறோம்.
அந்த நேரத்தில் மக்கள் எல்லாரும் கூட வலிமை மிக்கவர்களாக மாற்றப்படுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இனிமேலும் அவங்க மாமிசத்தால் நிரப்பப்படாமல் ஆவியினால் நிரப்பப்படுவாங்க. மாமிசத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வந்துடுவாங்க. அதை தொடர்ந்து என்ன நடக்கும்னா, மக்கள் எல்லாரும் அனுப்பப்படுவாங்க, உலகத்தினுடைய பல பகுதிகளுக்கு போவாங்க. அவங்களுடைய இந்த பயணமானது அவங்களுக்கான ஆடைகளை தேடி இருக்காது, அவங்களுக்கான ஒரு அங்கீகாரத்தை தேடி போக மாட்டாங்க, தனிப்பட்ட பேருக்காகவும் புகழுக்காகவும் அவங்க பயணிக்க மாட்டாங்க. அதெல்லாம் மறைஞ்சு போயிருக்கும். இனிமே வரும் நாட்களில் நாம் சபைகளில் பார்க்குற பிரசங்கியாளர்களும் நற்செய்தியாளர்களும் போதகர்களாகவும், அதைவிட உயர்நிலைக்கு மாற்றப்படுவது எல்லாமே இனிமே முற்றிலுமாக நின்று போய்விடும். சில நேரங்களில் என்ன நடக்குதுன்னா, சபைக்கு நாம் யாரையாவது அழைக்க விரும்பினோம்னா, இது மாதிரி சில சபைகளில் நடக்கிறத நான் பார்த்ததுனால சொல்கிறேன், அப்படி அழைக்கும் போது போதகரா அவருக்கு என்னென்ன தகுதிகள் இருக்கு அப்படிங்கறத பாக்குறாங்க. உண்மையாதான், அப்படித்தான் உலகப்படியான விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா சபைய ஆக்கிரமிக்குது, மனிதனுக்கு அங்கீகாரம் கிடைக்குது. அப்படி பேரோடையும் புகழோடையும் தான் அவங்க மக்கள் கூட்டத்துக்கு நடுவுல வராங்க, மக்களை அவங்க மாத்தவும் செய்யறாங்க. பிறகு நீங்க ஒரு போதகரா மாறணும். ஆனா சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்கள் அந்த மாதிரி போதகர்கள் இல்லை. ஆனாலும் ஆண்டவருக்காக பிரகாசித்து ஜொலிக்கும் பெண்களாக நற்செய்திகளை இந்த உலகத்துக்கு கொண்டு போறோம். ஆண்டவர் எங்களை வல்லமையா பயன்படுத்துறாரு. இதுல இருந்து நாங்க எதையும் சம்பாதிக்கல, ஆனா ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நான் இன்னொரு விஷயத்தை முழுமையா நம்புறேன். உலகமெங்கும் பெண்களுக்கு இந்த மாதிரியான மிகப்பெரிய பேரோ புகழோ ஒருபோதும் இருந்தது கிடையாது. இன்றைக்கும் உலகெங்கும் இருக்கின்ற பல பெண்கள் உள்ளுக்குள்ள ஆவியானவரால அப்படியே நிரம்பி இருக்கிறாங்க. ஆமீன். அந்த மாதிரியான பெண்களுக்கு நான் இந்த நேரத்துல மிகப்பெரிய ஊக்கத்தை கொடுக்க விரும்புறேன். அதே நேரத்துல உலகெங்கும் இருக்கிற நிறைய பெண்கள் கிட்ட நாம பேசியாகணும். அத இந்த மாதிரி சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி பேசலாம், இல்லைன்னா அவங்க வீடுகளுக்கு போய் நாம பேசலாம், இல்லைன்னா கூடுதல்கள்ல பேசலாம். எல்லாரும் எழும்பி பிரகாசிக்கணும். எனக்கு தோணுது, இது கடந்து போன பல நாட்கள் மாதிரி கிடையாது. சிலருக்கு மட்டும் அபிஷேகம் கிடைக்காது, ஆனா ஆண்டவர் தன்னோட ஆவியை எல்லார் மேலயும் பொழிய போறாரு. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் ரொம்ப வேகமா நடக்க போகுது. நம்ம ஆண்டவரோட இணைந்து இருக்க இந்த நேரத்துல கத்துக்கணும். நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்யலாம், ஆண்டவரோட இணைந்து ஊழியம் செய்யறோம். அதனால இந்த நாட்கள்ல நாமளும் வேக வேகமா எல்லா வேலையும் செய்யணும். ஆவியானவர் நம்மள நெருக்கும் பொழுது நாம எழுந்து வெளிப்படையா ஆண்டவரை பத்தி நாம அறிவிக்கணும். அதாவது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இவங்க சொன்னாங்களே, அந்த மாதிரி தன்னுடைய பிதாவின் இடத்தில் பார்த்த மாதிரி தான் இயேசு செஞ்சாரு. அதே போலதான் நாமளும் ஆண்டவரை பார்த்து எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவரை மாதிரியே செய்யணும். ஏன்னா நமக்கு எடுத்துக்காட்டா இயேசு இருக்காரு. அதனால நம்ம எல்லாருமே வேகமா செயல்படணும். ஒரு விசுவாசிக்கு இருக்கிற மிகப்பெரிய தகுதியா நீங்க எதை பாக்குறீங்க? கிறிஸ்து தனக்குள்ள இருக்கிறது, ஆண்டவரால நமக்குள்ள விசுவாசம் இருக்கு. மனிதனால கொடுக்கப்படுற எந்த புகழும் நமக்கு இருக்க போறதில்லை. ஆமா, ஏன்னா நமக்கு கிடைக்க வேண்டிய ஒரே மகிமை ஆண்டவராகிய இயேசு கிட்ட இருந்து தான் வரும் நமக்குள்ள. ஆமென். இந்த நேரத்துல நாம இந்த நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்திருக்கோம். ஹல்லேலூயா. இங்க வந்ததுக்காக உங்க எல்லாருக்கும் என் நன்றியை சொல்லிக்கிறேன், உங்களுக்கும் தான். இந்த நேரத்துல கூட ஆவியானவர் உங்களை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நைஜீரியாவை சேர்ந்த ஒரு பொண்ணை நான் பார்க்குறேன். நீங்கள் இளம் பெண், உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரோட அழைப்பை கேட்காம நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீங்க. உங்களோட தலைமுடி சுருள் சுருளாக பின்னாடி வரைக்கும் நீண்டு இருக்கு. உங்கள் கண்கள்லேருந்து இப்போ கண்ணீர் வந்துக்கிட்டு இருக்கு. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறத வெளிப்படுத்துகிறாரு. ஆண்டவருடைய மகிமைக்காக நீங்க எல்லா காரியங்களையும் செஞ்சு முடிக்கிற வரைக்கும் அவர் உங்க கூட நிச்சயமா தொடர்ந்து இருப்பாரு. எல்லாம் முடிகிற வரைக்கும் அவர் உங்களை ஊக்கப்படுத்த விரும்புறாரு. நீங்க அவருக்கு அருகில இருக்கணும், அவருக்கு நீங்க கீழ்ப்படியணும். இதை தெரிஞ்சுக்கிற அவல்ல தான் நீங்க இருந்தீங்க. ஏன்னா எனக்கு உங்க பேர் தெரியல, ஆனா ஆண்டவருக்கு தெரியும். உங்களுக்கு நான் இதை சொல்ல விரும்புறேன். பரலோக பிதாவே, இந்த பெண்களை நிரப்புங்க.
உங்களுக்காக அவங்க கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கீழ்ப்படிய உங்கள் உதவி கேட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உதவி செய்யுங்க, அவங்கள அபிஷேகிங்க, வலிமையை கொடுங்க. உம்முடைய ஆண்டவருடைய நெருப்பினால் அபிஷேகம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கூட அந்த நைஜீரியா பெண்ணுக்காக உம்மிடம் ஜெபிக்கிறேன். உமது கருணை இறங்கட்டும். அதிகாலையிலேயே கண் விழிக்க வேண்டும். அதிகாலையில் எழுந்திருக்க அவள் மிகவும் கஷ்டப்படுகிறாள். அவள் நிலைமையை நீர் அறிவீர். ஆவியானவரே, அவளை எழுப்பி புத்துணர்ச்சியை தாரும். தேவனே, இதன் மூலம் அவள் உம்மை பற்றி தெரிந்து கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஆமென். எனக்கு பிரியமானவர்களே, இந்த தலைப்பை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எங்களுக்கு எழுதுங்க. இங்கே திரையில் நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி இருக்குது. இமெயில் மூலமாகவோ இல்லை கடிதத்தின் மூலமாகவோ எழுதி அனுப்புங்க. அதை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்குறோம். நாம் மீண்டும் சந்திக்கும் வரை தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.